السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே மனிதன் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற தலைப்பை எனக்கு நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீர்கள். இந்த தலைப்பிற்கு வருவதற்கு முன்னால் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு பலவீனத்தை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்ற இதுபோன்ற நிகழ்ச்சிகளிலே இஸ்லாத்தினுடைய அனைத்து அம்சங்களும் மக்கள் மத்தியிலே விளக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய திருவேதம் அல் குர்ஆன் என்ன போதனைகளை செய்கின்றதோ அந்த போதனைகள் யாவும் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய நாம் குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்லும்போது மாத்திரம் ஆர்வம் காட்டுவதும் வேறு சில பயனுள்ள செய்திகளை சொல்லும் பொழுது சடைவடைவதும் பரவலாக காணப்படுகின்றது. எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் கமாலுதீன் மதனி அவர்கள் குடும்ப அமைப்பு பற்றி அல்லாஹ்வும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன அழகான போதனைகளை ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையில் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய போதனைகளை மிக அழகான முறையிலே எடுத்துச் சொன்னார்கள். அந்த தலைப்பின் கீழ் சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கின்றன. ஆனாலும் கூட நம்முடைய சகோதரர்களுடைய பார்வை எப்படி குறுகிவிட்டது என்று சொன்னால், எந்த ஒரு உரையாக இருந்தாலும் அதிலே சமாதி வழிபாடைத்தான் சொல்ல வேண்டும், எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் ஒரு சில விதத்துகளைத்தான் சொல்ல வேண்டும், அதுதான் ரசிக்கத்தக்கது என்ற அளவுக்கு நம்முடைய சிந்தனைகள் சுருங்கிவிட்டதை நான் வேதனையோடு உங்களுக்கு நான் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மார்க்கம் குறிப்பிட்ட ஏதோ ஒன்றிரண்டு விஷயங்களை மாத்திரம் சொல்லித்தரக்கூடியது அல்ல, மனித வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அத்தனை அம்சங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதத்திலே சொல்லித்தருகிறான். வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இல்லை இஸ்லாம். வணக்க வழிபாடுகளுக்கு அப்பாற்பட்டு நிற்கின்ற மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையின் நிகழ்வுகளையும் இஸ்லாம் சொல்லித்தருகிறது. எப்படி திருமணம் செய்ய வேண்டும், எப்படி குழந்தையை வளர்க்க வேண்டும்,
எப்படி அண்டை அயலாருடன் வாழ வேண்டும், கூட்டு வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற மனித சிறுநீர் கழிப்பதை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது உட்பட அத்தனை செய்திகளையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். அதனால் அல்லாஹ் ரசூலுடைய போதனைகள் எடுத்துச் சொல்லப்படுமானால் அதிலே இந்த போதனை தான் எங்களுக்கு வேண்டும், இந்த டாபிக் தான் எங்களுக்கு வர வேண்டும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இந்த பலவீனத்தை இன்றோடு நாம் நிறுத்திக் கொள்வது நல்லது. ஏனென்று சொன்னால் பரவலாகவே நம்மை பற்றி ஒரு தவறான குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. இவர்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்வார்கள், கத்தம் பாத்தியா விதத்து கூடாது என்பார்கள், கபர் வணக்கம் கூடாது என்பார்கள், இதை தாண்டி போக மாட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை மற்றவர்கள் சொல்கிறார்களே அதை உண்மையாக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அத்தனை அம்சங்களும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். எப்படி வாழ்வது, எப்படி மரணித்த பிறகு எப்படி நடந்து கொள்வது என்பது உட்பட அத்தனை விஷயங்களிலும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை கேட்டு நாங்கள் நடப்போம் என்ற விரிவான சிந்தனையை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு என்னுடைய உரைக்கு நான் வருகிறேன். எண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லா சானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனிதன் நாம் வாழக்கூடிய இந்த நவீன யுகத்திலே பெருமளவுக்கு முன்னேறி இருக்கிறான். இதற்கு மேல் ஒரு முன்னேற்றம் இருக்குமா என்று கற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய முன்னேற்றம் அசுர வளர்ச்சி அடைந்திருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மனிதனுடைய வாழ்க்கையையும் இன்றைய மனித வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருப்பதை நாம் காண முடிகிறது. நடந்தே தன்னுடைய பயணத்தை செய்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு நிமிட நேரத்தில் 100 மைல்களுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய அறிவை பயன்படுத்தி எங்கேயோ சென்று விட்டான் மனிதன். இந்த பூமியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று நம்பி இருந்த மனித சமுதாயத்தையும் இந்த பூமிக்கு அப்பால் உள்ள கோலங்களில் சென்று குடியிருக்க முடியுமா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற மனித சமுதாயத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இப்படி எல்லா துறைகளிலும், அறிவிலே, ஆற்றலிலே, சிந்தனையிலே, எல்லா துறைகளிலும் மனிதனுடைய முன்னேற்றம் இருக்கிறது. அதுவும் இந்த 20ஆம் நூற்றாண்டிலேய மனிதனின் முன்னேற்றம் விரமிக்கத்தக்க அளவுக்கு ஒரு முன்னேற்றம். முன்னேறிவிட்ட இந்த மனிதனே தன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து விரமிக்கிறான். எங்கேயோ ஒருவன் பேசுகிற பேச்சை இங்கே இருந்து கொண்டு கேட்கிறான், அவனை கூட பார்க்கவும் செய்கிறான். எங்கேயோ உள்ள ஒரு செய்தியை இங்கே இருந்து கொண்டு அச்சடித்து தரக்கூடிய அளவுக்கு சாதனங்களை தயாரித்து விட்டான். இப்படிப்பட்ட அசுர வளர்ச்சி அடைந்து விட்ட இந்த மனிதன், இந்த மனிதனுடைய இன்னொரு புறத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே ஆனால் இவன் அகல பாதாளத்திலே விழுந்து கிடப்பதையும் பார்க்கிறோம். ஒரு வகையில் பார்த்தால் இவனுடைய முன்னேற்றம் விரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. அவனுடைய அறிவை பொறுத்தவரை, அவனுடைய சிந்தனையை பொறுத்தவரை, அவனுடைய கண்டுபிடிப்புகளை பொறுத்தவரை, அவனுடைய ஆராய்ச்சியை பொறுத்தவரை, அவனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருந்தாலும் கூட மனித வாழ்க்கையினுடைய இன்னொரு அம்சத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் இந்த மனிதன் மிருகத்தை விடவும் கீழான நிலையில் இருந்து கொண்டிருப்பதையும் நாம் மறக்க முடியாது. மனித வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒழுக்கம் இல்லை, பண்பாடு இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லை, மனிதாபிமானம் இல்லை. இப்படி புகழத்தக்க எந்த அம்சமுமே மனிதனிடத்தில் இன்றைக்கு காணப்படவில்லை. அவ்வளவு மோசமான அளவுக்கு மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு வரம்பு இல்லை, ஒரு வரையறை இல்லை. நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய இன்னொரு பக்கத்து வாழ்க்கை, அவனுடைய ஒழுக்க வாழ்க்கை, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிக சீரழிந்த நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? வளர்ச்சி அடைந்ததை நாம் விட்டு விடுவோம். இவ்வளவு வளர்ச்சிக்கு வந்துவிட்ட மனிதன் இவ்வளவு கீழான அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
மனிதனை நாம் அழகான அமைப்பிலே படைத்திருக்கிறோம். சும்மா ரததுனாகு அசுபல காப்பிலே பிறகு அவனை தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவனாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அத்தகைய மனித சமுதாயத்தை இன்றைக்கு நிதர்சனமாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அதை கொண்டு அவர்கள் நல்லவற்றை சிந்திப்பதில்லை. உலகம் ஆதானும் லா எஸ்மாவுலபிகா, அவர்களுக்கு செவிப்புலன்கள் இருக்கின்றன, ஆனால் கேட்க வேண்டியவைகளை அவர்கள் அதனால் கேட்பதில்லை. உலகம் அயனுள்ளா இபுசிரோனபிகா, அவர்களுக்கு பார்வை புலன்கள் இருக்கின்றன, அந்த பார்வை புலன்களால் பார்க்க வேண்டியவற்றை அவர்கள் பார்ப்பதில்லை. உலாய்க கல் அன்னாம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். கால்நடைகள் கோபித்துக் கொள்ளுமோ என்னவோ என்று அதைவிட பல்கும் அவல்லும் அதை விடவும் மோசமானவன். இந்த மாதிரியான மனிதன் கால்நடைகளை விடவும் மோசமானவன் என்று அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே வர்ணித்து காட்டுகிறானே, அத்தகைய மனித சமுதாயத்தை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெருமளவுக்கு மனித சமுதாயத்தில் பெரும்பான்மை கூட்டம் இந்த நிலையைத்தான் அடைந்திருக்கிறது. ஒழுக்கம் என்றால் என்ன என்று கேட்கிறார். திருமணமாகாமலேயே குழந்தை பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. 10 வயது சிறுமி கற்பழிக்கப்படக்கூடிய கொடூரம் இன்றைக்கு உலக வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா வகையான வகை வீழ்ச்சி, எல்லா வகையான நற்பண்புகளிலும் மனிதன் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான். இதற்கு என்ன காரணம்? இவ்வளவு முன்னேறியதற்கு என்ன காரணம், இவ்வளவு பின்னேறியதற்கு என்ன காரணம் என்பதற்கு நாம் விடை சொல்ல புகுந்தால் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறான். இந்த மனிதன் தான் ஏன் படைக்கப்பட்டவன் என்பதையே உணரவில்லை. எந்த இலட்சியத்திற்காக இவன் படைக்கப்பட்டானோ அந்த லட்சியத்தை மறந்துவிட்டான், அல்லது அவன் அறியாமல் இருக்கிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான், அபஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசா, உங்களை வீணுக்காக நாம் படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அன்னக்கும் இலைனா லாத்துர்ஜவும், நீங்கள் நம்மிடத்திலே வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறானே, அந்த நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். எதற்கு படைக்கப்பட்டாய் என்று கேட்டால் அவனுக்கு தெரியவில்லை. சுகமாக உணவு உண்ண வேண்டும், சுவையான உணவு உண்ண வேண்டும், அழகான ஆடை அணிய வேண்டும், உலகத்தில் உள்ள இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இதற்கு மேல் தான் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கமோ ஒரு லட்சியமோ ஒரு குறிக்கோளை இருக்கும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதனால் தான் தன்னுடைய நலனை மாத்திரம் கருத்தில் கொண்டு, இந்த உலகத்தில் சிறிதளவு கால வாழ்க்கையில் உள்ள நலனை மாத்திரம் கருத்தில் கொண்டு, பிறருடைய நலன் பாதிக்கப்பட்டாலும் சரி, மொத்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டாலும் சரி, இந்த சின்னஞ்சிறிய அற்ப வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு மனிதனுடைய நிலைமை இறங்கிவிட்டது. அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா இந்த மனித சமுதாயம் ஏன் படைக்கப்பட்டது என்பதற்கு ஒற்றை வரியில் பதிலளிக்கிறார். அந்த நோக்கத்தை இந்த உலகம் புரிந்து கொள்ளுமானால், எந்த நோக்கத்திற்காக மனிதனை படைத்ததாக அல்லாஹ் சொல்கிறானோ அந்த நோக்கத்தை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளுமானால், மனிதன் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் வீழ்ச்சி அடைந்து நிற்கிறானே, இந்த நிலை ஒரு நிமிடத்தில் மாறிப்போய்விடும். அல்லாஹ் சொல்கிறான், மனித இனத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தான் நான் படைத்திருக்கிறேன். படைத்தவன் சொல்கிறான் நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை. மனிதனை படைத்தது எதற்கு என்று சொன்னால், அவன் சுகமாக வாழ்வதற்காக அல்ல, அவன் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, அவன் தன்னுடைய நலனை மாத்திரம் கருத்தில் கொண்டு இந்த உலகத்திலே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், இல்லாலி யாவதூன், என்னை வணங்க வேண்டும், படைத்தவனாகிய என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே படைத்திருக்கிறேன். இந்த ஒலிபெருக்கி சாதனத்தை ஒரு மனிதன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால், என்னுடைய ஒளியை அது பெருக்கி தர வேண்டும். அந்த பணிக்கு அது பயன்படுத்தப்பட்டால் தான் அது தன்னுடைய நோக்கத்தை நிறைவு செய்கிறது என்று பொருள்.
ஒலிபெருக்கி சாதனம் இருக்கிறது. அதை ஒலிபெருக்குவதற்கு நான் பயன்படுத்தாமல் எதிரிலே வருபவனை அடிப்பதற்கு இதை தூக்கி கொண்டு நான் பயன்படுத்தினேனேயானால் இது எதற்காக பயன்படுத்தி படைக்கப்பட்டதோ எதற்காக தயாரிக்கப்பட்டதோ அதற்கு பயன்படுத்தியவனாக நான் ஆக மாட்டேன். அதுபோலத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்தது எதற்கு, முக்கியமான நோக்கம் என்ன, அவன் அல்லாஹ்வை படைத்தவனை யார் படைத்தானோ அவனை விளங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு அவனை வணங்கியாக வேண்டும். கடவுளை வணங்குகின்ற ஒரு நோக்கத்திற்குத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். கடவுளை வணங்குவது என்றால் என்ன? எந்த நேரம் பார்த்தாலும் பள்ளி வாயில் உட்கார்ந்து கொண்டு பெரிய தஸ்பீஹ் மணி ஒன்றை கையிலே பிடித்துக் கொண்டு நல்ல ஒரு தூணிலே சாய்ந்து கொண்டு உருட்டிக்கொண்டே இருப்பது என்ற அர்த்தமா? அல்லது இரவு பூரா நின்று வணங்கிவிட்டு பகல் முழுவதும் நோன்பு வைத்து விட்டு உலகமே எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி விடுவது என்ற அர்த்தமா? அல்லது இந்த உலகத்திலே இருந்தால் நான் செத்து விடுவேன், இந்த உலகம் என்னை கெடுத்து சீரழித்து சின்னாபின்னமாக்கிவிடும், அதனால் காரோ செடியோ என்று நான் துறவரம் போகிறேன் என்று தீர்மானிக்க வேண்டும் என்ற அர்த்தமா? இல்லை. வணக்கம் என்றால் இது இல்லை. இஸ்லாமிய வணக்கம் என்றால் என்னவென்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம் வணக்கம் என்ற பெயரால் ஒரே அடியாக இந்த மனிதன் உலகத்தையே துறந்து விட்டு செல்லக்கூடிய தத்துவத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை. ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். என்ன கோரிக்கை அது? நான் பிரயாணத்திலே சென்று கொண்டிருந்தேன். சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு மலை அடிவாரத்திலே அழகான நீர் சுனையை கண்டேன். மலை அடிவாரத்திலே அழகான தண்ணீர், சுவையான தண்ணீர் ஊற்று நீர் சுனை ஒன்று இருக்கிறது. அதை பார்த்த உடனே என் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது, இந்த தண்ணீரை இந்த இடத்திற்கு உலகத்தை விட்டு ஒதுங்கி வந்து இந்த இடத்திலே தங்கி இருந்து கொண்டு இந்த சுவையான தண்ணீரை, ஹராம் இருக்குமா தண்ணீர்ல? பொய் சொல்ல வேண்டிய தேவை இருக்கா? பிராடு பண்ண வேண்டிய தேவை இருக்கா? சித்தராட்டம் பண்ண வேண்டிய தேவை ஒண்ணுமே இல்ல, ஒரு தப்பு செய்ய வேண்டியது இல்ல. இந்த மாதிரி ஒதுங்கி வந்து இந்த சுவையான தண்ணீரையும் அருந்திக் கொண்டு இங்கே கிடைக்கக்கூடிய புல்பூண்டுகளை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டு நான் வாழலாம் நினைக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் அனுமதி கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆஹா, இதுவல்லவா அருமையான வணக்கம், இதுவல்லவா அல்லாஹ்வை வணங்குகின்ற முறை என்று சொன்னார்களா? அப்படி சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்கள்? நான் யகூதியத்தையோ நஸ்ரானியத்தையோ உங்களுக்கு கொண்டு வரவில்லை. உங்களிடத்திலே நான் கொண்டு வந்தது யூத மார்க்கத்தை அல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்தை அல்ல. வலாக்கின் வில் ஹனீஃபத்தி சமஹத்தில் பைலா, வெண்மையான தெளிவான தூய்மையான ஒரு மார்க்கத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை என்றார்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டு இருந்தால், வணக்கம் என்பது முழுமையாக உலகத்தை துறந்து விடுவது என்று இருந்தால் இந்த மனிதருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்க வேண்டும், அவருடைய கோரிக்கையிலே மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனம் காட்டுகிறார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு வாழ்ந்த காலத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. சுருக்கமாக ரஹமத்துல்லா இம்தாதி அவர்களும் உங்களுக்கு அதை சுட்டிக்காட்டினார்கள். சல்மான் பார்சி என்ற ஒரு சஹாபி, அபு தர்தா என்ற ஒரு சஹாபி, இவர் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர். அபு தர்தா என்பவர் மதீனாவிலே இருக்கக்கூடியவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை மதீனாவாசிகளோடு இணைத்து இணைத்து சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். மதீனாவில் இருந்து மக்காவில் இருந்து வந்த ஒருவரை மதீனாவில் உள்ள ஒருவரோடு சேர்த்து நீங்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள், நீங்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள், இப்படி ஒரு சகோதரத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். அந்த அடிப்படையிலே சல்மான் பார்சி அவர்கள் அபு தர்தாவுடைய இல்லத்திலேயே வசித்து வருகிறார்கள். அவர்கள் வியாபாரத்தின் நிமித்தமாக பல பகுதிகளுக்கும் சென்றுவிட்டு ஒரு நாள் வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிலே
உம்மு தர்தா, அதாவது அபு தர்தாவுடைய மனைவி மாத்திரம் இருக்கிறார். அவரை பார்த்தால் அரிதாபமான நிலை. தலை எண்ணெய் கண்டு எத்தனையோ நாளாகிவிட்டது. ஆடை ஒழுங்காக இல்லை. அழுக்கடைந்து பார்க்கவே ஒரு அருவறுப்பான ஒரு தோட்டத்திலே அந்த பெண்மணி காணப்படுகிறார்கள். ஏன் இந்த கோலம்? எதற்கு?